நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் ஹிஜாப் அணிய காரணம் இதுதான் என மனம் திறந்தார் பிரபல நடிகை சனா கான். எனது கடந்த கால வாழ்க்கையில் பெயர் புகழ் பணம் எல்லாம் என்னிடம் இருந்தன, ஆனால் நிம்மதி என்னிடம் இருக்கவே இல்லை. அந்த நாள் மிகவும் கடுமையான ஒன்றாக இருந்தன. மிகுந்த மன உளைச்சலுடன் இருந்தேன். இந்திய, தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழி படங்களில் நடித்தவர்தான் சனா கான். இவர் நடிகை, மாடல் மற்றும் நடன கலைஞராகவும் திரையுலகில் பணியாற்றியவர். அதே போல கடந்த 2012 சல்மான்கான் தொகுத்து வழங்கிய இந்திய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறுதி வரை போட்டியில் வந்தவர். சமீப காலமாக சனா கான் திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சி என எதிலும் பணியாற்றியதில்லை. கடந்த 2020 முஃப்தி அனஸ் சையத் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் அண்மையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காணொளி ஒன்றை பதிவு செய்திருந்தார். தனது வாழ்க்கையில் கடுமையான நாள் குறித்தும் தான் ஹிஜாப் அணிந்ததற்கான காரணம் என்ன என்றும் அவர் பேசியிருந்தார். அது பற்றி அவர் கூறும்போது, எனது கடந்த கால வாழ்க்கையில் பெயர், புகழ், பணம் எல்லாம் என்னிடம் இருந்தன, ஆனால் நிம்மதி என்னிடம் இருந்ததே இல்லை. அந்த நாட்கள் மிகவும் கடுமையான ஒன்றாக இருந்தது. மிகுந்த ஒரு மன உளைச்சலுடன் இருந்தேன். அப்போது 2019 ரமலான் நாளன்று எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் நான் ஒரு கபரில் இருப்பதாக பார்த்தேன். நன்றாக நினைவிருக்கிறது, அந்த கபரில் நான் இருப்பதை பார்த்தேன். அந்த கனவை கண்டது முதல் என்னுடைய மனதிலே பல ஆயிரம் கேள்விகள் எழுந்தன. இதுதான் என்னுடைய கடைசி நாட்களோ என எண்ண ஆரம்பித்தேன். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இப்படியான கேவலமான படங்களில் நடித்துக் கொண்டு அதன் மூலமாக சம்பாதிக்கின்றேனே எண்ணி நான் மன வருத்தம் அடைந்தேன். அதன் பிறகு ஏராளமான இஸ்லாமிய உரைகளை கேட்கவும் ஆரம்பித்தேன். அந்த கனவு வந்ததன் பிறகு என்னுடைய உடலை என்னுடைய கணவனை தவிர வேறு யாருக்குமே காட்டக்கூடாது என்று சொல்லி நான் ஹிஜாப் அணிய ஆரம்பித்தேன். அந்த கனவு வந்து மறுநாள் காலையில் நான் எழுந்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அன்று முதல் ஹிஜாப் அணிய ஆரம்பித்தேன். இனி அதை ஒருபோதும் அகற்ற மாட்டேன் என உறுதிமொழி செய்து கொண்டேன். இப்போது நான் மகிழ்ச்சியாக ஹிஜாப் அணிந்து கொண்டிருக்கிறேன்.